பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் சாணக்கன் வலியுறுத்தல் எதிராக மக்கள் எழுப்பும் குரல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சுமந்திரன் தெரிவிப்பு வடமாகாணத்தில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றோர் தொகை குறைவு நாற்பது வீதமாக உயர்த்த கோரிக்கை வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் பதற்ற நிலை நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்க முயற்சி கொரோனா பரிசோதனை தேவையில்லை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தகவல் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரை நமது போராட்டம் தொடரும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விசாரணமாக இந்த போராட்டம் நாங்கள் ஏன் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்று காலையிலே நான் வரும் பொழுது ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் எங்களுடைய நீதி அமைச்சர் இன்றைய காலையிலே கொடுத்திருக்கிறார் இலங்கை ஜனாதிபதியும் அமைச்சர் அவர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னும் தடுப்பு சட்டத்தை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்று காலையிலேயே ஒரு செய்தி ஒன்றே வந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஒரு வருடத்துக்குள்ளே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் நீக்க மாட்டோம் ஆனால் இதை எவ்வளவு காலத்துக்கு பாவிப்போம் என்று எல்லாம் ஒரு அறை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கௌரவ நீதி அமைச்சரும் சரி கௌரவ அமைச்சர்களும் சரி சரி அமைச்சரவையில் இருக்கிறவரும் சரி ஜனாதிபதியும் சரி இந்த பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் எங்களுக்கு காலவாசம் எல்லாம் தர வேண்டாம் அதை நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் பல்வேறு வயான போராட்டங்கள் நாங்கள் நிச்சயமா செய்வோம் என்றால் விசேடமாக இன்று இஸ்லாமிய தாய்மார் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் நான் அவங்களுடைய சிலரை நான் சந்தித்திருக்கிறேன் அவர்களுடைய சிலர் வந்து இன்று அவங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இவ்வாறான சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளுக்கு இருபது முப்பது வருஷமாக சிறையில் இருந்திருக்கிறார்கள் இவர்களுடைய இளைஞர் இந்த குழந்தைகள் சகோதரர்கள் சிறையில் இருக்கிறார்கள் இன்னும் பத்து வருடங்களுக்கும் அவங்க இருக்கலாம் இந்த சட்டத்தை அமல்படுத்தால் இந்த சட்டத்தை தொடர்ந்து இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் இருக்கலாம் அதிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஜஹாரி ஒரு பஸ் டிக்கெட் வாங்கி பஸ் டிக்கெட் பஸ் டிக்கெட் புக்கிங் சென்டர் நடத்திருக்கிறார் அடையிக்கு போனால் பஸ் டிக்கெட் வாங்க போலாம் தானே உங்களுக்கு தெரியும் போனால் பஸ் கொழும்புக்கு போறது ஒரு டிக்கெட் வாங்குறது பஸ் புக்கிங் சென்டருக்கு தானே அந்த புக்கிங் சென்டர் நடத்தின படியனையும் இன்று முப்பது பேர் முப்பது முப்பத்தி நாலு மாதமாக வைத்திருக்கிறாங்க அப்ப அப்படியான ஒரு பஸ் டிக்கெட் வாங்கினதுக்கே பஸ் டிக்கெட் கடை நடத்தினதுக்கே முப்பத்தி நாலு மாதம் என்றால் இனி வருங்காலங்களில் இந்த நாட்டிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்குமா இருந்தால் தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து இளைஞர்கள் அனைத்து மக்களையும் இந்த கொடூரமான சட்டத்தை வைத்து இந்த அரசாங்கம் குறிவைக்கும் அந்த வாயிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் நடக்கும் இன்று வந்த அனைவருக்கும் நன்றி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக எழுப்பும் குரல் இந்த நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் அடியோடு நீக்கப்படுவதற்கான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது புதிதாக கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அதிலே குற்றப்புதல் வாக்குமூலம் கிடையாது தடுத்து வைக்கிற ஏற்பாடு கிடையாது இரண்டு மாதங்கள் தான் தடுக்க முடியும் முடியும் அதுவும் கூட உடனேயே நீதவான் கொடுக்க அப்படியான ஒரு மாற்றத்தை நாங்கள் முயற்சித்தோம் அது செய்து முடியவில்லை ஆனால் முயற்சி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது இப்பொழுது இந்த அரசாங்கமும் இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்களும் சர்வதேசத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தை நாங்கள் அந்த வாக்குறுதி இரண்டி பதினேழாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பிரசல் நகரத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது அதை நிறைவேற்றாத காரணத்தினால் தான் திரும்பவும் இப்பொழுது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறோம் இது தமிழ் அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லுகிறது ஒன்று அல்ல இது தமிழ் மக்கள் மட்டும் சொல்லுகிறது ஒன்று அல்ல

இன்றைக்கு நாற்பத்தி இரண்டு வருடங்களையும் கடந்து நாற்பத்தி மூன்றாவது வருடத்துக்குள்ளே பயணித்து பல நாயக தேர்து கையொப்பப்பட்டிருக்கிறார்கள் பல மத தலைவர்கள் கையொப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடாமல் அனைத்து மக்களும் சேர்ந்து செய்கிற முயற்சியாக நாங்கள் இதனை செய்து மக்களுடைய இந்த கோரிக்கை மக்களாலே எழுப்பப்படுகிற இந்த குரல் இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்கப்பட வேண்டும் வரும் சர்வதேசத்துடைய அழுத்தத்தினால் மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களே இதற்கு எதிராக எழுப்புகிற குரல் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வண்ணமாக நாங்கள் இதனை செய்து முடிக்க வேண்டும் அதற்கு அனைத்து மக்களுடைய அனைத்து தலைவர்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நன்றி வடக்கு மாகாணத்தில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொண்டோர் தொகை மிகவும் குறைவாக காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் முகமாக நாடு முழுவதும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது மூன்றாவது தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் பல மாகாணங்களில் அறுபது வீதத்துக்கு அதிகமானவர்கள் குறித்த தடுப்பூசியை பெற்றுள்ளனர் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுகின்றது இருபத்தி நாலு தசம் மூன்று வீதமானோரே இதுவரை வடக்கில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுள்ளனர் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் இதனை நாற்பது வீதமாக அதிகரிப்பதற்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற போதலால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை உருவாகியிருந்தது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் கடந்த இரு நாட்களாக இளைஞர் குழுக்களுக்கிடையில் தொடர்ச்சியாக அடித்தடி சம்பவங்கள் இடம்பெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை குறித்த பகுதியில் அதிகளவான இளைஞர்கள் குழு இருந்தனர் இதனை அடுத்து அந்த பகுதிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கூத்திலீபன் தனது சகாக்களுடன் சென்றிருந்தார் இதன்போது இளைஞர்கள் சிலருக்கும் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் ஏற்பட்டது இதே சற்று நேரத்தில் குறித்த பகுதிக்கு வந்திறங்கிய மற்றொரு குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினருடன் வருகை தந்திருந்த சகாக்களை தாக்க தொடங்கினர் அவர்களும் திருப்பி தாக்கினர் இதனால் இருதரப்பிற்கும் இடையில் கடுமையான மோதல் இடம்பெற்றதுடன் நாடாளுமன்ற உறுப்பினரையும் தாக்கம் முற்பட்டனர் குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சற்று நேரம் பதட்ட நிலை ஏற்பட்டது சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் வாகனத்தில் ஏறி தனது அலுவலகம் நோக்கி சென்றார் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இருவரை கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றதுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்

குறித்த நடைமுறை மார்ச் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை இலங்கை வரும் அனைத்து வெளிநாட்டு பயணிகளும் விமான நிலையத்தில் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்குள் ஈர்க்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்களுடன் இந்திய இழுவைப் படகு ஒன்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது தலைமனாருக்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுடன் இந்திய இழுவை படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இன்று காலை மன்னார் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு மன்னார் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச கடலிலை கோட்டினூடாக நாட்டின் கடற்பரப்பில் பொட்டம் டிராவலிங் எனப்படும் சட்டவிரோத மீன்பிடியில் குறித்த மீனவர்கள் ஈடுபட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இன்று பிற்பகலுக்கு பின்னர் தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் இதன் காரணமாக எதிர்வரும் புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் வடக்கு மாகாணம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது மாதிரிகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இக்கால பகுதியில் வங்காள விரிகுடாவின் தாளமுக்கம் ஏற்படுவதில்லை எனினும் மாதிரிகள் தாளமுக்கம் உரு உருவாகும் சாத்தியத்தையும் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இன்று இரவு பின்வட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நாடளாவிய ரீதியில் மின்சார துண்டிப்பு அமல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் பகல் வேளையில் மட்டும் இரண்டு மணித்தியாலங்களும் முப்பது நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படுவதுடன் இரவு வேளையில் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று ஏவி மற்றும் சி முதலான வளையங்களுக்கு மாத்திரம் பகல் நேரத்தில் மின்வட்டு அமல்படுத்தப்படும் என குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முப்பத்தி ஐயாயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் பெட்ரோல் தாங்கிய ஒன்று நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் டீசல் தாங்கிய கப்பலொன்று இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது டீசல் இல்லாவிட்டால் பெரும்பாலும் திங்கட்கிழமை முதல் தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த முடியாத நிலை ஏற்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்து சேவை ஐம்பது சதவீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலை தொடருமாயின் பெரும்பாலும் திங்கட்கிழமை முதல் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமுன விஜயரட்ன தெரிவித்துள்ளார் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்து சேவைகளை முன்னெடுப்பதில் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்த அவர் சலுகைகளை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் கென்யாவில் நைரேபியில் நாளை ஆரம்பமாக உள்ள ஐநாவின் ஐந்தாவது சுற்றாடல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர கென்யாவிற்கு பயணமாகியுள்ளார் குறித்த மாநாடு மார்ச் இரண்டாம் திகதி வரை நடைபெறவுள்ளது மேலும் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழா மார்ச் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் நடைபெறும் உலக சுற்றாடல் உச்சி மாநாட்டில் வளிமண்டலத்தில் கரியமில வாயு வெளியேறுவதை தடுக்க இலங்கை எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைகள் ஆகியவற்றை அமைச்சர் இதன்போது முன்வைக்க உள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் இலங்கை குழுவில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜாசிங்கவும் உள்ளடங்கியுள்ளார்